வணக்கம். இன்றைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது திருக்கோவில் கும்பாபிஷேகம். திருக்கோவில் திருநெறி தீந்தமிழ் திருக்குறள் நன்னீராட்டு பெருவிழா கும்பாபிஷேகம். திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி ஈபி நகரில் இருக்கும் அருள்மிகு முத்துமாரியம்மன், அருள்மிகு கற்பகாம்பிகை, அருள்மிகு கற்பகநாதர் திருக்கோவில் கும்பாபிஷேகம். கும்பாபிஷேகம் வந்து காலையில் நடந்து நம்மளால் வந்து வீடியோ எடுக்க முடியல, மாலையில் தான் வந்து வீடியோ எடுத்து போட்டிருக்கோம். வீடியோ வந்து கடைசி வரைக்கும் பாருங்கள். அம்மன் ஆலயம் வந்து ரொம்ப அருமையாக பண்ணியிருக்காங்க. சிற்ப வேலைப்பாடுகள்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. குடும்பத்துடன் கோவிலுக்கு வாங்க, அம்மனை தரிசிப்போம், அம்மன் அருள் கிடைக்கும், நலம் பெறலாம். நன்றி, வணக்கம். வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். அமைஞ்சிருக்கு. சுவாமிகளுக்கு வந்து கற்பகநாதர், அம்பாள் வந்து கற்பகநாயகி,
கூட வந்து முத்துமாரி இருக்காங்க. ஆரம்பத்தில் வந்து முத்துமாரி அம்மன் ஆலயம் வந்தது, அப்புறம் நம்ம வச்சு சுவாமி அம்மன் வச்சுருக்காங்க. சுவாமியோட சிறப்பு என்னன்னா கற்பகநாத சுவாமி பேர். கற்பக விருட்சத்துக்கே போய் நிற்கும் போது தேவலோகத்தில் இருக்கும், அந்த விருட்சத்துக்கே போய் நிற்கும் போது நம்ம எதையுமே கேட்க தேவையில்லை, அது கிட்ட போய் நம்ம நின்னாவே மனசு என்ன இருக்கோ அதே கிடைச்சிடும். அதுதான் நம்ம சுவாமியோட சிறப்பு. ஆலயத்தில் வந்து சுவாமி நின்னாவே போதும், அவங்களுக்கு என்ன வேணுமோ கொடுத்துருவார். அதுதான் நம்ம சுவாமியோட சிறப்பு. கூட முத்துமாரி அம்மன் இருக்காங்க, பரிவாரத்தில் முருகர் பிள்ளை நல்லா இருக்காங்க. சிவாய் நமது சிற்றம்பலம். ஐயா உதயம் பண்ணி அதே போல இவருக்கெல்லாம் அந்த தடை ஏற்பட்டது. அப்புறம் வெளியில இருந்து கும்பிட்டு வெளியே ஆயிரங்கால் மண்டபத்தில் உட்கார்ந்து நினைச்சு வழிபாடு செய்கிறார். எனக்கு எப்படி தெரியும், அங்கே மணிவாசகர் திரும்ப மணிவாசகர் சொல்ல திருவாசகத்தை பெருமான் எழுதினார் என்று சொல்லுகிற போது இங்கே சிவபெருமானே அடியெடுத்து கொடுத்து அரசனுக்குத்தான் மந்திரிமார்களும் மற்றவர்களும் வென்சாமரம் பேசுவார்கள். ஆனால் இந்த 63 அடியார்களுடைய வரலாற்றை தொகுத்து நூலாக வழங்கிய நம்முடைய தெய்வ சேக்கரார் பெருமானுடைய அவரை இந்த நூலெல்லாம் வாசித்து பார்த்தவுடனே அனபராசுவரன் மனம் மகிழ்ந்து யானையின் மீது அவரை அமர வைத்து மற்றொரு பின்னால் யானையில் உட்கார்ந்து அந்த 4 சிதம்பரம் 4 மாட வீதியிலும் வெண்சாமரம் வீசி கொண்டு வந்து அந்த 1000 மண்டபத்தில் நூலை அரங்கேற்றினார். அப்பொழுதுதான் அந்த அனபாய சோழன், 2 குலோத்துங்க சோழன் என்கின்ற அனபாய சோழன், இது திருத்தொண்டர் புராணம் அல்ல, தொண்டர்களிடையே வரலாற்றை கூறுவதெல்லாம் திருத்தொண்டர் புராணம் என்று நம்முடைய தெய்வச்சேக்கிழார் பெருமாள் அறிவுள்ளார். ஆனால் இது திருத்தொண்டர் புராணம், ஒரு திருத்தொண்டர் புராணம் என்கின்ற பெரிய புராணம் எப்படி என்று அந்த அனபாய சோழன் கட்டளை விடுகிறார். அது மட்டுமல்ல, பன்னிரு திருமுறைகள், 11 திருமுறைகள் முடிந்தது, 12 திருமுறை இதுதான், இதுக்கப்புறம் ஒரு திருமுறைக்கு கிடையாது. அதுதான் 63 நாயன்மார்கள் அடுத்து ஒரு நாயன்மாராக சேர்க்கக்கூடாது. 12 திருமுறையில் பெரிய புராணம், பெரிய புராணம் என்று பெயரிட்டு இதுக்கப்புறம் ஒரு புராணம் 12 திருமுறையில் வரக்கூடாது, 13 திருமுறை 14 திருமுறை வரக்கூடாதுன்னு அதுக்கும் ஒரு அரசாணையை பிறப்பித்து ஆக 2 அரசாணைகளை அங்கேயே அப்பொழுதே பிறப்பித்து பெரிய புராணம், 63 நாயன்மார்கள், 9 நமக்கு
அவர்களுக்கு கிடைக்கப்பட்டது 12 நூற்றாண்டில். இன்றும் குன்றத்தூர் போனால் நம்மளுடைய தெய்வ சரி கிழமை 2 வீடுகள் இருந்தன.